if the equations a square plus px plus qg equal to 0 and a square plus p dash x plus q dash equal to 0 have a common root, show that it must be equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p. They are given two equations. So given equations, given equations are a square plus px plus q is equal to 0 and a square p dash x plus q dash equal to 0. அவங்களே கொடுத்துருக்காங்க. They have a common root. நம்ம இங்கே எடுத்துக்கணும், இல்லாட்டி ஆல்ஃபா பி தான் காமன் ரூட்னு எடுத்துணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டயக்ராம் போடுறேன், எக்ஸாம்பிள் போடுறதால ஒரு லைன் இருக்குன்னா இங்கே ஒரு கர்வ், ஃபஸ்ட்டு கர்வ் இது எஸ் ஸ்கொயரு, இந்த கர்வ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎஸ் ப்ளஸ் கியூனா, இன்னொரு கர்வ் எஸ் ஸ்கொயர், இந்த கர்வ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஜி கொடுச்சிருனா, இந்த கர்வ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் எக்ஸ் ப்ளஸ் கியூ டேஷ் கொடுச்சிருனா, இந்த பாயிண்ட் இதுதான் காமன் ரூட்டு. அப்போ காமன் ரூட்னா லெட் ஆல்ஃபா பி த காமன் ரூட், தென் இட் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபை போத் ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஃபை பண்ணுதுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எழுதணும் நம்ம லெட்டு ஆல்ஃபா, நானே எடுத்துக்கிறேன் அசியூம் பண்ணுறேன் ஆல்ஃபா பி தி காமன் ரூட். ஸோ என்ன சொல்லிடணும்ப்பா, தென் இட் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபை போத் ஈக்குவேஷன்ஸ், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஆல்ஃபா போடணும், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஆல்ஃபா ஸ்கொயர் பி எக்ஸு, எக்ஸ்னா ஆல்ஃபா ப்ளஸ் கியூஜி கொடுச்சிரும், எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே ஆல்ஃபா போடணும், எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் பி டேஷ் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ டேஷ் ஈக்குவல் ஜீரோ. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும் பை யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அப்போ நம்ம இங்கே எழுதிடணும் யூஸிங் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும், கிராமர்கள் கூட யூஸ் பண்ணுவாங்க, அல்ஜிபிரிக் ஐடியா கூட யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம சால்வ் பை யூஸிங் இங்கே எழுதிக்கோ, சால்வ் பை யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுது, பை யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இப்போ எப்படி இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஐடியா எடுத்துப்பாங்கன்னா, செகண்ட் ஒன்று தான், செகண்ட் ஃபஸ்ட் மெம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் மெம்பர், செகண்ட் மெம்பர் தான் எடுத்துக்குவாங்க, ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட் வரணும். அதாவது டென்த் பிள்ளைங்களாக இருந்தால், இப்போ சின்ன கிளாஸ் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் ஃபாலோ எழுதிக்குவோம். இப்போ ஆல்ஃபா அங்கே வருது, இங்கே பாருங்கள் பி பி டேஷ் கியூ கியூ டேஷ், இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஒன், அப்புறம் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிக்கணும் பி பி டேஷ். ஒன்ஸ் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன், சால்வ் பை யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா ஜஸ்ட் வி ரைட் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக் ஆல்ஃபா பி பி டேஷ் கான்ஸ்டன்ட் கியூ கியூ டேஷ், தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ஒன் ஒன், தென் ஆல்ஃபா எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே முடிக்கணும் பி பி டேஷ், இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர்னு எழுதிக்கோ, இங்கே ஆல்ஃபா எழுதிக்கோ ஒன் எழுதிக்கோ, இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர்னு போடுமா, இங்கே ஆல்ஃபா போடுவோம், இங்கே ஒன் போடுவோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இங்கே பாருங்கள் பி கியூ டேஷ் மைனஸ் கியூ பி டேஷ், இங்கே பாருங்கள் ஒன் இன்ட்டு கியூ கியூ மைனஸ் கியூ டேஷ் ஒன் பை ஒன் இன்ட்டு பி டேஷ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு பி. இதெல்லாம் வந்து பை கிராமர் ரூல் கூட அப்ளை பண்ணி சில டீச்சர்ஸ் செய்வாங்க. இது வந்து பெஸ்ட் ஐடியா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணது. இது எழுத தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆல்ஃபாவில் ஸ்டார்ட் பண்ணணும், செகண்ட் ஒன் பி பி டேஷ், தேர்டு ஒன் கியூ கியூ டேஷ், ஃபஸ்ட்டு ஒன் 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 செகண்ட் ஒன் பி பி டேஷ், எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே முடிச்சிடணும். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், பி கியூ டேஷ் மைனஸ் நம்மளே எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கியூ பி டேஷ் மைனஸ் நம்ம எடுத்துக்கணும் ரைட். இப்போ கம்பேர் பண்ணணும், இப்போ எப்படி கம்பேர் பண்ண போகிறேன்னா, ஃப்ரம் ஃபஸ்ட்டு டூ மெம்பர்ஸு, ஃபஸ்ட்டு டூ மெம்பர்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு டூ மெம்பர்ஸ் ஆஃப், இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிங்க, ஃபஸ்ட்டு டூ மெம்பர்ஸ் ஆஃப்
இந்த இதில் இருந்து, அதாவது ஈக்குவேஷன் ஒன்னா ஒன்லேருந்து இது ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். இது ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் பி கியூ டேஷ் கியூ பி டேஷ் பை கியூ கியூ டேஷ். ஒன்ஸ் அங்கே ரிப்பீட் பண்ணிட்டோமா, கன்சிடர் ஃபஸ்ட்டு டூ மெம்பர்ஸ், ஹியர் வி கேன்சல் ஆல்ஃபா ஆல்ஃபா, ஹியர் ஒன்லி ஆல்ஃபா. இது நியூமினேட்டர் போயிடும், ஒன் இன்டூ நியூமினேட்டர் பி கியூ டேஷ் மைனஸ் கியூ பி டேஷ் பை கியூ மைனஸ் பி. ஆர் நெக்ஸ்ட் டூ மெம்பர்ஸ் அப்போ என்னென்ன சொல்லுவாங்க, ஃப்ரம் லாஸ்ட்டு டூ மெம்பர்ஸ் இங்கேருந்து ஆல்ஃபா கண்ட முடியணும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பி. புரியுதா பாருங்கள், இங்கே இப்படி ஆல்ஃபா இருக்குது, ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் கியூ டேஷ் வந்து கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் கியூ. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஹென்ஸ் த காமன் ரூட் இஸ் எய்தர் பி கியூ டேஷ் மைனஸ் கியூ பி டேஷ் பை கியூ மைனஸ் கியூ டேஷ் ஆர் கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பி. இவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கிறேன். இது கிரா அதாவது எல்லாருமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் வேறு நிறைய மெத்தட் இருக்குது, கிராமர் ரூல் இருக்குது, எனி அதர் அல்ஜிபிரிக் ஐடியா இருக்குது, எது ஒன்றாலும் யூஸ் பண்ணுங்கள். எடுத்துக்கு பார்த்து ஆல்ஃபா எஸ்ஏ காமன் ரூட் எடுத்துக்கிறோம். அந்த ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது சால்விங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது தான். தேங்க்யூ.